नमस्ते, ना उंगल गुरु। என்னது லாக்டவுன் முடிஞ்சு போச்சா? அதுக்குள்ளையா? நேற்றுக்கு தானுங்க மோடி சார் கொரோனா வைரஸ்னால லாக்டவுன் அறிவித்தால, அதுக்குள்ளே 50 நாள் ஓடி விட்டா? என்னடா போகுது, நேற்று வரைக்கும் இவர் வந்து மைண்டை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார், இன்றைக்கி டைமு டே அப்படிங்கிறாரு. ஆமாங்க, இன்றைக்கி இந்த மைண்ட் வந்து டைமை எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி பார்க்குது, எப்படி நம்ம பாடியை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற விஷயந்தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மைண்டு வந்து டைமை ரெண்டு விதமாக ஃபோக்கஸ் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு 3 to 4 hours ஜேர்னி போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அது வந்து ஒரு தெரியாத இடம், அந்த இடம் வந்து நீங்கள் முன்ன பின்ன போனது கிடையாது, ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போகிறீங்க. மொதல் ஒரு 1/2 hour 45 minutes அந்த ஜேர்னி வந்து பெருசாக உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நார்மலாக இருக்கும். ஒரு 45 minutes தாண்டி, இல்லாட்டி ஒரு 1 hour தாண்டி இந்த மைண்ட் வந்து வேலை பார்க்கும். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணுமா, எவ்வளோ நேரமாக நம்ம ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம், எப்போ தான் இது ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி மெதுவாக மைண்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்து, ஒரு போரிங்கு, ஒரு டெஸ்பிரேஷனு, சீக்கிரமாக அந்த இடத்துக்கு ரீச் ஆனால் போகிறோம் அப்படிங்கிற ஒரு தாட்டு, இதெல்லாமே நம்மளுக்கு இந்த மைண்ட் வந்து இந்த டைமை பார்க்குற வழியில் நம்மளுக்கு ஃபீல் பண்ண வைக்கும். இன்னொன்று, ஒரு ஹாலிடேக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 days 4 days ஹாலிடேக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இந்த மைண்ட் வந்து நிறைய புது விஷயங்களை பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் பண்ணும். அந்த 4 days போகிறதே உங்களுக்கு தெரியாது, நிறைய ஆக்டிவிட்டீஸில் நிறைய விஷயங்களில் நீங்கள் என்கேஜ் ஆகிறதுனால அந்த ஹாலிடே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்ச மாதிரி மைண்டு உங்களோட பாடியை ஃபீல் பண்ண வைக்கும். ஓகே, இதுதான் COVID-19னால வீட்டில் தானே இருக்கோம், என் சம்மர்னு சொல்லி எந்த வெக்கேஷனும் போடல, எந்த சினிமா தேட்டருக்கும் படம் பார்க்க போடல, எங்குமே போடல, வீட்டில் தான் இருக்கோம். அப்புறம் எப்படி இந்த 50 days இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போன மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மைண்டு வந்து நம்மளை புதுசான விஷயங்களை நல்லா என்கேஜ் பண்ண வைக்கும். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இதுக்கு முன்னாடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது பண்ணியிருக்கவே மாட்டேங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸு ஆன்லைன் கிளாஸஸ் வீட்டிலேருந்து அட்டன் பண்ணியிருக்க மாட்டேங்க, நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை வீட்டில் இருந்தே ட்ரை பண்ணியிருக்க மாட்டேங்க. ஸோ இது எல்லாமே இந்த 50 more than 50 days நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏர்லியராக நீங்கள் பண்ணாததுனால இப்போது காலம்பரிலேருந்து வெபினார், ஆன்லைன் செஷன், ஜூம், இல்லாட்டி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது இப்படின்னு சொல்லி த ஹோல் டே என்கேஜ் விட்டு புதுசாக ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து என்கேஜ் ஆகியிருக்கீங்க. அதேமாரி சில்ட்ரன்ஸ் குட்டீஸுக்கு நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் எல்லா இடத்துலையும் நடந்துட்டுருக்கு, எல்லா ஸ்கூலும் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க. நெட் கனெக்ட் பண்ணுறது, ஜூம் ஆப் எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, ஸோ இதுலேயும் இந்த பேரண்ட்ஸு சைல்டு அவங்களோட என்கேஜ்மெண்ட்டு அதிகமாக இருக்குது. அதை தவிர போராததுக்குன்னு நம்ம வாட்ஸ்அப் இருக்கவே இருக்குது, சாரி கட்டுற சேலஞ்சு, ஃபுல் பிக்சர் சேலஞ்சு இப்படின்னு சொல்லி நிறைய ஒரு சேலஞ்சஸ் வச்சு அது கொஞ்சம் நாள் ஓடிட்டு இருந்துருக்கு. அதை தவிர நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் நீங்கள் குக் பண்ணி பார்த்துருப்பீங்க, இல்லாடி கார்டனிங்கில் உங்களோட டைம் வந்து இன்வால்மெண்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மைண்டு வந்து இந்த புதுசான விஷயங்களில் என்கேஜ் ஆனதுனால இந்த 50 days இல்லாட்டி 50+ days வந்து போனதே நம்மளுக்கு ஃபீல் ஆகிருக்கிறது, ஈவன் தோ நம்ம வெயிட்டில் இருந்தாலும். ஏன்னா நிறைய புதுசான விஷயங்கள் கூட, ஆக்டிவிட்டீஸ் கூட நம்ம என்கேஜ் ஆகிருக்கோம். இந்த மைண்டு வந்து நம்மளோட பாடிக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸோ எந்த விதமான ஒரு இதோ வந்து கொடுக்கலை, போரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கலை. அதனால தான் ஆல்ரெடி நேரமே டேஸ் போகிறத விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி நம்மளுக்கு எல்லாமே ஃபீல் ஆகிருக்கும். இதுதாங்க இன்றைக்கி மைண்டை பற்றி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். நாளைக்கு நம்ம மைண்டு வந்து பாடியோட ஒவ்வொரு பார்ட்டையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம செஷன் பை செஷனாக பார்ப்போம். இந்த யூடியூப் சேனல் என்னோடய ஸ்பீச்சு, என்னோடய வே ஆஃப் அப்ரோச், இதெல்லாமே பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலையாட்டினாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் என்னோடய நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் வீடியோஸுக்கு. நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த கொரோனா வைரஸ் அனௌன்ஸ் பண்ணி அடுத்த நிமிஷம் பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரங்க இந்தியாவில் அப் கண்ட்ரியில் எல்லாம் பார்த்திங்கன்னா சொந்தமாக ஐலண்டு இல்லாட்டி ஒரு செப்பரேட்டை தூரமாக இருக்கக்கூடிய வில்லேஜில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய லக்ஷரி வில்லாஸு அப்புறம் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு. ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா பூமிக்கடியில் ரொம்ப ராயலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டீலில் குவாலிட்டி ஸ்டீலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண 600-1000 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன். அதுக்குள்ளால் பார்த்திங்கன்னா பெட்ரூமு, ஸ்விம்மிங் பூலு, அப்புறமா கிச்சனு, இப்படி எல்லா விஷயங்களும் லக்ஷரி விஷயங்களும் கொடுத்து அங்கே போய் ஐசோலேட் ஆகிட்டாங்களாம். இந்த ஸ்டீலில் அண்டர் கிரவுண்டில் ரெடி பண்ண அந்த வீடு பார்த்திங்கன்னா $50,000 பே பண்ணி அங்கே போய் ஐசோலேட் ஆகிருக்காங்களாம். அப்பா என்ன ஆச்சரியமாக இருக்குது. கனடா நாட்டில் நிறைய இந்தியர்கள் இருக்காங்க, அதில் டாக்டர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு இதேமாதிரி நிறைய கேட்டகரி பீப்புளை ஸ்பெஷல் ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணி இந்தியாவுக்கு ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட்டு. அதுக்கு ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டரு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க, கேட்போம். I felt so useless while my colleagues were out there fighting the war, the COVID war. I literally wanted to go and jump under the fire and help people. I thank so much. I thank the Consulate of Canada for creating these repatriation flights, which has really helped us to go and reach our home and work where we really are needed rather than here. I really thank the Government of India as well as the Consulate of Canada for arranging these flights for us, and I wish them all the best. And I'm really happy that Indian government arranged some flights for the stranded Indian stock here and abroad. I'm really happy after seeing no one for like 2 months, I'm finally going to see my parents, my family. It's been like pretty hard on everyone, especially the students who, like after getting my first paycheck, this pandemic situation arose and I never got the second one. University is online, university is going to be closed, and you don't know what's going to happen next. So at least I'm happy I'll be home for the time being. So the Consulate General of India has been regularly reaching out, has been really helpful, and I'm really thankful to the Government of India for having arranged this program for us to go back. And I'm really glad that I've got this opportunity to travel back and have the opportunity to help the people back home and do my bit as a doctor. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கு கோயம்புத்தூரில் டிரான்ஸ்பரண்டாக மாஸ்க்கு தயாரிச்சிருக்காங்க. இந்த மாஸ்க்கு என்ன டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பேசுகிறவங்களோட லிப் வந்து ரீட் பண்ண முடியுமா. ஸோ இந்த லிப் ரீடிங் பார்த்து பேசக்கூடிய டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி சொல்கிறாங்க. ஒரு பலாப்பழத்தோட வெயிட்டு 51 கிலோங்க. கேரளாவில் ஒரு வீட்டோட தோட்டத்தில் இந்த பலாப்பழம் வந்து வந்திருக்காங்க. இதை பார்த்ததும் அந்த வீட்டுக்காரங்க கின்னஸ் ரெக்கார்டுக்கு இதை அப்ளை பண்ணியிருக்காங்க.